இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதந்தோறும் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த வகை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இதாக கிடைக்கும், அது வந்து நம்ம பெறலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிற டைப்ஸ் ஒரு சில குறியீடு கொடுத்துருப்பாங்க, PHHH அண்டு PHHS AEY அந்த மாதிரி ஒரு சில டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் வந்து டெக்னிக்கல் வீடியோ தவிர்த்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஜென்ரலான இன்ஃபர்மேஷனையும் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனலில். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குடும்ப அட்டை இருக்கும். அந்த குடும்ப அட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசுடைய உணவுப் பொருள் அண்ட் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. குடும்ப அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இங்கே இருக்கும், குடும்ப தலைவியின் பேரோ இல்லை குடும்ப தலைவரின் பேரோ இங்கே இருக்கும், அது கணவரின் பேரோ தந்தையின் பேரோ இருக்கும், பிறந்த தேதி முகவரி இதெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவி சென்ஸ் என்னென்னா இந்த ஃபோட்டோ வந்து குடும்ப தலைவிக்கான ஃபோட்டோ இருக்கணும், அவங்க பேர் வந்து குடும்ப தலைவிக்கான பேருங்க இருக்கணும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா சேஞ்சஸ் இங்கே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். PHHS இது பார்த்திங்களா, இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு கீழே PHHS இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய டைப்ஸ். இப்போ PHHS அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்வாங்க. ஸோ ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் கமாடிட்டிஸ் எல்லா பொருட்களுமே இந்த PHHS கார்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வகை கார்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா PHAA அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல PHAA மென்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழில் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்றது தான் வந்து இதுக்கு விளக்கம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே கிடைக்கும், இன்க்ளூடிங் வந்து ரைஸஸ் 30 kgs ஆஃப் ரைஸும் சேர்த்து வந்து இதுக்கு கிடைக்கும். இது வந்து PHAA சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா PHHAAY அப்படின்றது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, பட் இந்த இடத்துல இருக்காது. ஸோ PHAAN தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அந்தியோதய அன்ன யோஜனா, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து முன்னுரிமை குடும்ப அட்டை மட்டும், இது முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதய அன்ன யோஜனா சரிங்களா. அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டுனா முன்னுரிமை குடும்ப அட்டை சொன்னோம், நான் ப்ரியாரிட்டி அப்படின்னா முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து ஆல் கமாடிட்டிஸ், இதுக்கும் வந்து எல்லா பொருட்களுமே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே இதுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா NPHHS நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, இது வந்து மூன்றாவது வகை ஸ்மார்ட் கார்டு சரிங்களா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான்காவது வகையை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர், இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை தவிர்த்து அனைத்து பொருட்களுமே, அதாவது ஆல் கமாடிட்டிஸ் எக்ஸப்ட் ரைஸ். ஸோ அரிசியை தவிர்த்து அனைத்து பொருட்களுமே இதில் இந்த ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கிறவங்க வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்ற குடும்ப சர்க்கரை அட்டை சரிங்களா, முன்னுரிமை அற்ற குடும்ப சர்க்கரை அட்டை, அதாவது NPHHS நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் சரிங்களா. இது நான்காவது வகை ஸ்மார்ட் கார்டு சரிங்களா. அடுத்தது ஐந்தாவது வகை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது NPHHNC, அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு நோ கமாடிட்டிஸ். நோ கமாடிட்டிஸ் சென்ஸ் என்னென்னா இந்த இடத்துல வந்து எந்த பொருட்களுமே இந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க வந்து வாங்க முடியாது. இது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த பொருட்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியே வந்து இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அளிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வந்து இது எந்த ஸ்கீம் கொடுத்தாலும் அது வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது சரிங்களா. நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு நோ கமாடிட்டிஸ் கார்டு, இது வந்து நான் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை சரிங்களா, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்தவித பொருட்களுமே வந்து கிடைக்காது. அவங்க ஒரு இந்த கார்டு வச்சுருக்க எல்லாமே இது ஒரு ஐடி கார்டாக தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது
ஸோ இப்போ நம்ம நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். இது வந்து இப்போ மொத்தம் 5 வகையான வந்து டைப்ஸ் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் 3 வகையான ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான், முதல் 3 வகையான டைப் ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் அந்த மாதந்தோறும் அளிக்கக்கூடிய 1000 ரூபாய் தொகை வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு PHH வச்சிருக்கிற கார்டு வச்சுருக்கிறவங்களும் சரி, ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதி அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கிறவங்களும் சரி, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு இந்த 3 வகை கார்டுகளுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 1000 ருபீஸ் கவர்மெண்ட் மாதந்தோறும் அளிக்கக்கூடிய ஊக்கத்தொகை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது இந்த வகை கார்டுகளுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, மேபி அரசாணை அறிவித்தாங்க அப்படின்னா இந்த வகை கார்டுகளுக்கும் வரும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குடும்ப தலைவி ஃபோட்டோ இருக்கணும் அந்த உங்களுடைய அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில். இன்னொன்று குடும்ப தலைவியின் பெயருங்களும் இருக்கணும். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இந்த அட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோவில் வந்து குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் பெயர் வந்து குடும்ப தலைவரோட பெயர் பெயர் இருக்குது, அதை மாற்றம் செய்யணும், அதை எப்படி பண்ணலாம், இல்லைனா எனக்கு அப்ளிகபிள் இல்லாமல் போயிடுமே அப்படின்ற ஒரு வகையில் நீங்கள் வந்து யோசித்தாலும் சரி. இன்னொன்று, நீங்கள் தவறுதலாக உங்களுடைய என்ன சொல்கிறது ரேஷன் கார்டோடைய டைப்பு வந்து நீங்கள் தவறுதலாக நீங்கள் வந்து வாங்கியிருந்தாலும் சரி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து PHH வாங்கணும் ஆனால் நான் NPHHSலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஸோ அதுக்கெல்லாம் அதையெல்லாம் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் வேணா tnpds.government.in அந்த வெப்சைட் நீங்கள் போங்க, கூகுள் பேஜில் போயிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உறுப்பினர்கள் சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க பாருங்கள், தங்களது அட்டை வகையை மாற்றன்றிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு மாற்ற வேண்டியது இருக்கோ அது எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கார்டு இருக்குது அப்படின்னா அது என்னுடைய வருமானம், என்னுடைய நான் எந்த வித இதில் இருக்கேன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்கள் மாற்ற முடியாது. மேபி தவறுதலாக நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் வந்து நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர் கார்டு வாங்கிட்டீங்க, ஆனால் பட் என்னுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டில் வரும் இல்லை நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டில் வரும், நான் இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் மாற்றுங்க. இந்த TNPDS போகும்போது அந்த கவர்மெண்ட் அதிகாரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் சரி, முகவரி மாற்றம் செய்ய, இந்த உறுப்பினர் மாற்றம் செய்ய, எது கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை தொலைபேசி எண் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு குறியீடு இருக்குல்ல, இதை போட்டு உள்ளே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எதையெல்லாம் மாற்றம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, குடும்ப அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, 5 வகையான டைப்ஸ் இருக்குது, அதில் எந்த வகையான டைப்புக்கு வந்து கவர்மெண்ட் மாதந்தோறும் வந்து 1000 ரூபாய் அளிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.